ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு சில நாட்களை வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம சமாளித்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்து நானாகவே வந்து வந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு மேலே வந்து எனக்கு சொல்கிறதுக்கு வந்து வேறு எதுவும் தெரியலை. சரி, இதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம வந்து சமாளித்து தான் ஆகணும் அப்படின்ட்டு நானாகவே வந்து ஒரு முடிவுக்கு வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அம்மா அப்பா சொன்னாங்க, இது மாதிரி வந்து அவங்க மாப்பிள்ளை வீட்டில் வந்து இப்போ 2 மாதத்துலேயே கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உங்கள் அக்காவும் அதை புரிஞ்சிக்காமல் வந்து நம்ம வீட்டு சூழ்நிலை புரியாமல் இப்போ இது பண்ணுறாடி அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் அப்பா சொன்னாங்க, இப்போக்கி அவள் சொல்கிறது நியாயமா என்னங்கிறத பார்க்குறதுக்கு நேரம் கிடையாது, நம்ம பொண்ணு வந்து நம்மளை பற்றி புரிஞ்சுக்காமல் வீட்டு சூழ்நிலையை புரிஞ்சிக்காமல் அது நடந்துக்கிட்டுருக்கு, அதை வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஓரளவு தான் சொல்ல முடியும், அதுக்கு மேலையெல்லாம் வந்து நம்ம கடமை வந்து இப்போ வைக்க நம்ம நகை எல்லாமே இருக்குது, பணம் மட்டும் 1-3 லட்சம் ரூபா ரெடி பண்ணோன்னா நம்ம நடத்தி முடிச்சிடலாம், அதுக்கு தானே இப்போ நம்மளுக்கு பணம் ரெடி பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாப்பா இப்போ திடீர்னு 3 லட்சம் ரூபானா எங்கேப்பா நம்ம போகிறது, 2 மாதத்தில் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னோடனே, அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, விடுங்க பார்த்துக்கலாம், நான் வந்து பக்கத்து வீட்டு மாலதிகிட்ட வந்து நான் சீட்டு போடுறதுக்கு சொல்லியிருக்கேன், 2 லட்சம் ரூபா சீட்டு, மாதம் 10,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும், அதில் ஒரு 2 லட்சம் ரூபா சீட்டு போட்டோன்னா ஒரு 2வது சீட்டு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், அது மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு இதாக இருக்கும், அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யார்ட்டையாவதும் ஏதாச்சும் உதவி கேட்டு பாருங்கள், கல்யாணம் வரைக்கும் கூட நான் தான் செயின் போட்டிருக்கலாம், அந்த செயினை கூட நம்ம அதுக்கப்புறம் அடகு வச்சுக்கலாம் பார்த்துக்கலாங்க, இப்போதைக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் போட்டுக்கிறேன், அது வரைக்கும் யார்ட்டும் கடன் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம வேணால் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொன்னோடனே, சரி அது புரியுதுமா நான் இல்லைங்களே, இருந்தாலும் வந்து நமக்குன்னு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து சமாளிக்கிறதுக்கான இதுங்கிறது முடியல, திடீர்னு நான் என்ன பண்ண முடியும், அந்த பொண்ணும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது பாரு, இப்போ நிச்சயம் பண்ணி 1.5 மாதம் தானே ஆகுது, சில பேர் 1 வருஷம் கழிச்செல்லாம் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க, 1 வருஷம் வரைக்கும்லாம் வந்து இல்லையா, இவன் இந்த பொண்ணு என்ன இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். கவலைப்பட ஆரம்பித்தோன்னு வந்து எனக்கும் புரிய ஆரம்பிச்சு, சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எதையாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம வந்து ரிலாக்ஸாக எடுத்துகிட்டு போகணும்னா, அப்புறம் அப்பா சொன்னாங்க, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, நான் வந்து சீட்டு போட்டுட்டு இது பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் நீ வந்து எதுவுமே பேசிக்காத, நம்மளால் முடிஞ்சது நம்ம கடன் வாங்கி அப்படியே செஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம வர்றத நம்ம பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் ஓகே, நம்ம எதுவும் இதில் சொல்கிறதுக்கான இது கிடையாது, ஏன்னா நம்ம சொன்னாலும் வந்து அக்கா ஏற்றுக்கிற மாதிரி ஒரு நிலைமையில இல்லைங்கிறதுனால நாங்கள் ரெண்டு பேருமே வந்து சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 நாளைக்கு அப்புறம் வந்து பணம் அந்த சீட்டு பணம் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அம்மா கிட்ட வந்து நாங்கள் சொல்லிட்டோம். சொன்னதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்கிறது இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. இது மாதிரி வந்து ஒரு சில விஷயத்தை வந்து நீ எதாக இருந்தாலும் வந்து பேசிடுற, ஆனால் வந்து அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்த வந்து நம்ம எதிர்பார்க்குறதுங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு வேலை இருக்குமா என்னங்கிறது தெரியலை, ஓரளவு நம்ம வந்து சமாளித்து தான் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ நீ தேவையில்லாமல் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இது பண்ணாமல் நம்மளுக்கு வந்து அதை ஒரு பக்குவப்படுறதுக்குங்கிறது நம்மளுக்கு இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விடு பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சில விஷயத்த வந்து நம்ம வந்து சமாளித்து தான் அவனு ஒரு வழி கிடையாது அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கப்ப என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டேங்க, இது மாதிரி வந்து கல்யாணத்துக்கு நீங்கள் நாள் பாருங்கள், 2 மாதத்துக்கு அப்புறம் வைக்கிற மாதிரி பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, அவங்களும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு நீங்கள் வந்து நல்ல நாள் பார்த்துட்டு வர்றேன்னு சொல்லியிருக்காரு அவர் பையனோட அப்பா அப்படின்னோடனே, சரி நான் நாளைக்கு லீவ் போடுறேன், அடித்து கேட்டுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு லீவ் போடுறேன், ஏன்னா 1 நாள் நம்மளுக்கு இப்போதைக்கு சம்பளங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது, ஏன்னா கடன் வாங்குகிறோம், அதை நம்ம எப்படி அடைக்கிறோங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம், எப்படியும் 2 வருஷத்துக்குள்ளே அடைச்சிட்டா தான் நம்ம அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணுக்கு வந்து அவள் வேலை பார்த்துக்குவா, அவளை பற்றி பிரச்சனை கிடையாது, வேலை பார்த்து அவளுக்கு கொஞ்சம் நகை இதெல்லாம் சேர்த்து வச்சிட்டோன்னா அப்புறம் நம்ம பார்த்து ஏதாச்சும் பண்ணிக்கலாமா அப்படின்னோடனே, சரிங்க நாளைக்கு நீங்கள் லீவ் போட்டுருங்க,
காலையில் அவருக்கு அடித்து கேளுங்கள், அடித்து கேட்டுட்டு கால் பண்ணி கேளுங்கள். அவருக்கு அடித்து கேட்டுட்டு நீங்கள் வந்து என்ன சொல்கிறாரு, கன்ஃபார்ம் நாள் பார்த்துட்டு வர்றாரா இல்லை என்றைக்கு லீவ் போடுறது என்னன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இப்போ இருக்கிற நம்ம கஷ்டத்தில் திடீர்னு லீவ் போட்டோம் இது பண்ணோன்னா அதை சமாளிக்கிறதுங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானேங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.